வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நிறைய ட்ரேடர் கிட்ட வந்து வர ரிவ்யூ வந்து நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறங்க சொல்லி வந்து கேள்விப்பட்டு ஸ்கிரீன்ஷாட்லாம் அமிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக சமீபத்தில் நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நிறையா ஊரில் வந்து கிளாஸஸ் வந்து நாங்கள் போடுறோம். ஒரு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னையில் வந்து கிளாஸஸ் இருக்குது, 14ஆம் தேதி திருச்சியில் கிளாஸஸ் இருக்குது, 21ஆம் தேதி மதுரையில் இருக்குது, 28ஆம் தேதி கோயம்புத்தூர் இருக்குது. 4 ஊரில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சண்டே மட்டும் தான் கிளாஸஸ், மண்டே டு ஃப்ரைடே வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுறோம், கிளைண்ட்டை ப்ராஃபிட் பண்ணுறது பற்றி வந்து நாங்கள் வந்து பேசுவோம். நிறைய நபர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ட்ரேடர்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நஷ்டப்படையுன்னு வந்து நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம். அவங்க வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க, ஒரு 5 லட்சம் இல்லை 7 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், அந்த மாதிரி 20 லேக்ஸ் சம்திங் சொல்லுவாங்க. நாங்கள் திரும்ப அவங்ககிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் பண்ண பணத்தை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 12 மந்த்ஸ் நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு அதில் பாதி பேமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில தரப்பு என்ன பண்ணுவாங்க, எஸ் வந்து உடனே பாதி பேமெண்ட் மொத்த பேமெண்ட் கொடுத்து ஒரு சில நல்ல ஒன்று சொன்னால், ஒரு சில தரப்பு வந்து பாதி பேமெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, ஒரு சில தரப்பு வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த பேமெண்ட் வந்து கொடுக்குறது வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. பட்டு இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் தான், மார்க்கெட்டில் வந்து முடியாதது வந்து எதுவுமே எல்லாமே வந்து சாத்தியம் தான் வியாபாரத்தில். பட் அதை நாங்கள் வந்து லைவாகவே நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், நிறைய ட்ரேடரோட ஸ்டேட்மெண்ட்ஸு நிறைய பேர் விஷயம்லாம் வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். பட் அந்த மாதிரி யாராவது வந்து ட்ரேடர் வந்து உங்கள் லாஸஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கூடா, நாங்கள் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி, நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண, நீங்களே இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பட்ஜெட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இந்த சந்தையில் நீங்கள் லாஸ் பண்ண பேமெண்ட் வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த சந்தையில் வந்து எடுக்க முடியும், எங்களுக்கு அதில் பாதி பணம் கொடுத்தணும், அந்த கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்துவாங்க. ஓகே, பட் நான் முதல்ல இது நீங்கள் நாங்கள் இது பண்ணுறமா நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரேடர் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து கேட்போம், அவங்க மனநிலை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்காம வந்து நாங்கள் கேட்போம். பட் ஒரு சில பேர் வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து நோன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து அதாவது முதல்ல அவங்களுக்கு என்ன சந்தேகம் வேணால் இது முடியுமான்னு முதல்ல வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்கும்போது வந்து ஒரு வேளை லாபம் வந்து இவர் கொடுக்கணுமே சொல்லுவோம் எண்ணமும் வரும் அவங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்கள் பணத்தை வந்து ஒரு கெட்டவங்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களுக்கு நான் பேமெண்ட் தருமா அதில் பாதி பண்ண கொடுக்குறேன் வாங்கிக்கலாம்னு நீங்கள் வாங்க சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இதுவும் நினச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி நிறையா ட்ரேடர் வந்து கேட்குறதால வந்து அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். கிளாஸஸ் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம், அது ரொம்ப அற்புதமான கிளாஸஸ், 1 கிளாஸஸ், ரொம்ப குறைச்சலான கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 5000 சார்ஜ் பண்ணோம். அந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப ஒரு ஹைட்டுக்கான விஷயம் தான் வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து கற்றுக்கோம். நிறைய நபர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மதுரையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிங்க, திருச்சியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவீங்க, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வந்து சண்டே வந்து நாங்கள் சண்டே மட்டும் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு ப்ரெசென்ட் ஆகி பண்ணுங்கள். என்னென்ன கவர் பண்ணால் ஸ்டாக் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணித்தரும் விஷயத்தான் சொல்லி கொடுப்போம். இந்த புரியாத வார்த்தைகள்லாம் வந்து இது முக்கியமாக முக்கியமாக இல்லையான விஷயம் வந்து நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் கூட எங்கள் ட்ரேடர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து ஆஸ்க் ரேட் வந்து இவ்வளோ கேட்குறாங்க, பிட் ரேட் இவ்வளோ இருக்குது, இது இருக்குன்னு. அப்போ தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்க்கவே மாட்டோம். இந்த ஆஸ்க் ரேட்டு, பிட் ரேட்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், பையர் செத்தன் பிறகு செல்ல செத்தன் பிறகு இதுவும் எங்களுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் தெரியாது எங்களோட ஸ்டைலில் எங்களை விட்டுருங்கப்பா சொல்லி நாங்கள் வந்து கிளைம் கிட்ட வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம். இதெல்லாம் இது எல்லாருக்கும் தெரியுது ஆக்சுவலாக, இது எல்லா ட்ரேடருக்கும் தெரியுமா, பயர்ஸ் எத்தனைக்கும் செல்லஸ் இருக்காங்க. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் இல்லை ஏதோ காய்கறி மார்க்கெட்டில் வாங்குறாங்க விற்கிறாங்க, நீங்கள் வந்து கண்ணில் பார்க்குறீங்க, அதை நம்ப முடியும். இந்த வியாபாரத்தில் வந்து நீங்கள் வாங்குறவங்களும் பார்க்க முடியாது, விற்கிறவங்களும் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவரே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஆப் வச்சுட்டு நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லி வந்து உங்களை வந்து நேராக வந்து உங்களை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ண வந்து போகிறாங்க. இது வந்து இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, நீங்கள் தான் உங்களை எல்லா உங்கள் பயோகிராஃபியும் வந்து நீங்கள் வந்து உங்களை மார்க்கெட் ஸ்கில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. நான் அதிகமாக ஆசைப்படுவேன், நான் அதிகமான எம்டிஎம் பணத்தை வந்து ரன் பண்ணுவேன், எனக்கு வந்து 10,000 பணத்துக்கு 2 லட்சம் சம்பாதிப்பேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசை பண்ணும்போது அதுவும் ஒரு வகையான வந்து தப்பு மாதிரி தான் வந்து ஒரு சில நபர்களை வந்து நோட் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்லாம் நீங்கள் வந்து இந்த சந்தையில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து தெரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி டிசிப்ளின் விஷயமான விஷயம்லாம் உங்களுக்கு வந்து என்ன விஷயத்தை வந்து எங்களை கிளாஸை வந்து நாங்கள் சொல்லி தருவோம், ஹைடெக்காக தான் கிளாஸஸ் அதில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கேன். இன்னும் இது சம்மந்த சந்தேகம் தான் எங்களை வந்து மெயில் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.